எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு போ. நம்ம அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல போய் துட்டு செலவு பண்ணி சொல்லலாம். ஏனா தியேட்டர் எதுக்கு போனோம்? துட்ட காலி பண்ணதான். கேட்டு சும்மா வந்துட்டோமோ? அப்படிதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. இல்ல எனக்கு உண்மை எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல. தியேட்டருக்கு போன மாதிரி இருந்துச்சு, வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு, வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. பத்து தலடா என் தலை வெறும் வெத்து தலைங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்தோமா? சாரி, அத பார்த்தோமா? அத பார்த்தோம். நீயாவது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல தான் பார்த்தேன். நான் மஃப்டி படத்தையும் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தேன். சரியான காண்ட்ல உட்காந்துருக்கேன். சாவுடா சாவு. என்னடா இது, படம் எங்க ஆரம்பிக்கு எங்க போகுதுங்கிறதெல்லாம் எவனுமே கண்டுகிட வேண்டாங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லாகு புட்டு ஆறு ஆறு அறுத்தாங்க. எஞ்சி வெளியே ஓடிடலாமான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கலையரசன் எல்லா படத்திலயும் சாவரக்குன்னே அவனை ஆர்டர் பண்ணி கூட்டு வந்து கொள்வாங்க போல இருக்கு. எல்லா படத்திலயும் வரான் சாவரான் ரிப்பீட்டு, வரான் சாவரான் ரிப்பீட்டு, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு அவன். அவரு ஏதாவது பண்ணிடலாம ஏதாவது முன்னேறலாம ஆசைப்படுறாரு. சில படத்துல வந்து கொஞ்ச நேரம் இருந்துருச்சாவா, இந்த படத்துல வந்தவனே போட்டாரு. எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லாகி எஞ்சி ஓடலாம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓரளவு சரி ஆயிட்டு பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் மேட்ச் பிரின்சிபல் கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் எனக்கு சூப்பரா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செத்துட்டேன். ஒரே ஒரு லைன் தான, ஒரு பெரிய ரவுடி பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவரு வந்து ஒரு கொலைய பண்ணிடுறாரு, அதை கண்டுபிடிக்க வர போலீஸா இன்னொரு ஹீரோவா கௌதம் கார்த்திக் வர்றாரு, அவ்வளவுதான். இந்த ஒரு கதைய அவனை போட்டு உழப்பு உழப்பு உழப்புன்னு உழப்பி தள்ளிட்டான். என்ன சிம்பு ஃபேன்ஸுக்கு வந்து இது பிடிக்கலாம், ஏன்னா அவரை வந்து நல்லா மாசா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ வந்து இந்த படம் பாத்திருக்கியா, அந்த வெந்து தெனிந்தது காடு, அந்த வெந்து தெனிந்தது காடுல கடைசியில வந்து சிம்பு வந்து பெரிய டான் ஆவாரு. அந்த டானோட கண்டினியூஷன் மாதிரியே இருக்கு இந்த படம். அதுல லாஸ்ட்ல வந்து அது எந்த இடம் வேற வழி இல்லாம அவரு மத்தபடி சொல்றது ஒண்ணு இல்லங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இல்ல, செகண்ட் தான் நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஒரு ஏஜ் வந்து ஒரு 20க்கு மேல உள்ளவங்க 15க்கு மேல உள்ளவங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம். என்ன 10th 11th படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும். கூட்டி போய் குடும்பத்தோட தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கலாம். ஆனா நீங்க போறீங்க அதுக்கு என்ன படு தூங்கிட்டு வாங்க. அம்மா அதுக்கு மேல லாஜிக் யோசிக்கிறவங்க, படம் என்னடா இப்படி ஸ்லோவா போகுதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த படம் சுத்தமா செட்டே ஆகாது. சிம்பு ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா செட் ஆகும், அவங்க உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி கை தட்டி பார்த்துட்டு போகலாம். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப டீப்பாக லாஜிக் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படம்லாம் வெறுத்துரும். நான் இப்போ உன்ட்ட சொல்லும்போது கூட நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் வந்து சொல்கிற கொண்டு இல்லை, ஹீரோயின் வேஸ்ட்டு, ஹீரோ ஹீரோயின் இருந்தாளா, அந்த மாதிரி தான் கதை போச்சு. யாரில் அந்த கௌதம் கார்த்திக் ஒரு லவ் ஸ்டோரி வேற கட்டுவாங்க, அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அது ஹீரோயினா சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல எல்லாமே மொட்டையா இருக்கும். சில விஷயத்த ஆரம்பிப்பாங்க, இன்கம்ப்ளீட்டா முடிச்ச மாதிரியே இருக்கும் நிறைய சீன்ஸ். காமெடி இந்த படத்துல தேவையே இல்லை. காமெடிங்கிற பேர்ல ஒரு ரெட்டிங் கிங்ஸ்லயே கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, அது காமெடியா வரல, இரிட்டேட் தான் வச்சு. அவருக்குள்ள மரியாதையே மத்தபடி அவர் இதுக்கு முன்னால டைட்டில் வச்சாங்கன்னு எனக்கு போறதுக்கு முடியல. மத்தபடி இந்த படத்தை சொல்றக்கு ஒண்ணும் பெருசா இல்லை. எஸ்டிஆர் ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் நெகட்டிவ் கமெண்ட் தான் வரும். இதுக்கு மேல இந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு உன்ட்ட என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. நானும் உன்ட்ட ஓபனா சொல்றேன், இவ்வளவு நேரம் ஏதாவது ஒரு சீன் எடுத்து கூட பேசலாம்னு நினைச்சேன், ஆனா உன்ட்ட யோசிச்சு பேசுறது ஒரு சீனும் யோசிச்சு வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாட்டுலாம் சம்மந்தமே இல்லாம இடத்துல வருதுல்ல, எதுக்கு பாட்டு வருது, ஏன் பாட்டு வருதுன்னு தெரியவே தெரியாது யாருக்கு.
சந்தோஷம் சரியா முத ஒரு சீன்ல வர்ற மாதிரி காட்டுவாங்க, ஏன்னா மூடிட்டு போயிருவாங்க, திருப்பி அடுத்த ஒரு சீன்ல வர மாதிரி காட்டுவாங்க, ஏன்னு மூடிட்டு போயிருவாங்க. இப்படி வாமா மின்னல் வாமா மின்னல் வந்து வந்து போய் போய் கடைசியில அவரு சீன் வந்துச்சு என்ட்ரன்ஸ் சீன், அதுக்கு கடைசி மூடையெல்லாம் பேசுவோம். அது மட்டும் இல்லாம கௌதம் கார்த்திக் பிளாஷ்பேக்ல ஒரு டீச்சர் வரும், அது என்னாச்சு எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாம பண்ணிட்டாங்க பாத்தியா. ஆமா எதுக்கு அது டீச்சர் வந்துச்சு, இவன் எதுக்கு பழி வாங்கினா, இவன் கௌதம் கார்த்திக்கு அவன் ஃப்ரெண்ட ஏதோ மானவங்கம் ஏதோ ஒரு அசிங்கப்படுத்திட்டாவன்ட்டு டீச்சரை பழி வாங்கணும். ஆனா எதுக்கு என்ன பண்ணாவே இந்த டீச்சர் இவன, அது சொல்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. இவங்க படத்தை சொல்லாம இருந்துக்கலாம். எனக்கு எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிக்காம இருக்குன்னா, ஒரு சூப்பரான கதையை வச்சுட்டு இப்ப நான் உன்ட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு சிம்பு எனக்கு பிடிக்காது நீ சொல்லாத தெரியா. நான் சிம்புவோட ஃபேன் எல்லாம் சொல்ல மாட்டேன், நார்மலா சிம்பு படம் எனக்கு சூப்பரா பிடிக்கும் ஓகேவா. இப்ப வர வர அவர் பேசுற பேச்சுக்கும் அவர் இங்க இந்த கதையில வச்சு அவங்களுக்கு கொண்டு போற போர்ட்ரேட்டுக்கும் அவர் பேர கேவலப்படுத்துற மாதிரி எனக்கு இருக்கு. உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அதுவும் கரெக்ட் தான், சிம்பு படங்கள் பல ஹிட் படங்கள் இருக்கு, ஆனா இப்போ வந்து அவரை வச்சு சோதனை பண்ற மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு ஒரிஜினல் கான்செப்ட் கதை ஏதாவது எடுத்து பண்றது, ஏதாவது பாலிடிக்ஸ் கதை எடுத்து பண்றது, இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் எடுத்து பண்ற அப்படி பண்ணா ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு பழையபடி சிம்பு மன்மதன் ஸ்டைலுக்கு போனா கூட படம் ஓடும் போல இருக்கு. ஆமா இல்ல வேற டான்ஸ் டான் படம்னா கூட ஓகே, நார்மல் டான் படம் கொண்டு வந்துடலாம். இப்பதான் சொல்றேன் பாரு, கேஜிஎஃப்ல அந்த குவாலிட்டியை கொண்டு வந்து காமிச்சாங்க ஓகே, கொண்டு வந்து காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு திருப்பி எல்லா படத்தையும் டானு கோரி டானு கோரி ஏண்டாட்டி பண்றீங்க. அந்த குவாரி பிளாக் ஷேடு எல்லாமே எல்லா படத்துலயும் இப்ப வர ஆரம்பிச்சுட்டு டான் படமா, அப்ப அந்த குவாரிக்கு போங்க அந்த மாதிரி போ. என்ன கான்செப்ட் வச்சிருக்கானே தெரியல, இந்த ரவுடிஸ் எல்லாம் காட்டு புழுதிக்குள்ளதான் இருப்பானுங்கிற கான்செப்ட் போல இருக்கு. ரஜினி பழைய படத்துல சிவாஜி படத்துல அந்த சாலமன் பாப்பி யாரும் சொல்ல தெரியுமா, எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணுக்கு பழகி பாருங்க தெரியுமா, அந்த மாதிரி டான் படமா வாங்க எங்கிட்ட குவாரி இருக்கு எடுத்து போங்க. இன்னைக்கு ரெண்டு படம் ரெண்டு படம் நம்ம தியேட்டர்ல பாத்துட்டு வந்தோம், ஒன்னொன்னு விடுதல அது போன காசை காப்பாத்திருச்சு, இது ஏண்டா போனோங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டு, இதுக்கு ரேட்டிங்கு ரேட்டிங்கு அவனோ மேக்கிங் ஸ்டைலு இது எல்லாமே ஓரளவுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தான் ஃபுல்லா வச்சு எடுத்திருக்காங்க. இப்ப கண்ட கடைசிக்கு பாரு உனக்கு சொல்றதுக்கு, உன்கிட்ட சிங்கிள் லைன்ல சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இவனுங்க படம் எடுக்க கன்னியாகுமரிக்கு போல கன்னியாகுமரிக்கு டூருக்கு போயிருக்கானுங்க, அந்த இடத்துல ஒரு படத்தை வந்துட்டோம்னு ஒரு படத்துக்கு வந்துருக்கானுங்க, கொய்யால வச்சு செஞ்சிட்டானுப்பா. ஆனா என்ன இந்த படத்தை வந்து அவ்வளவு குறைச்சுன்னு சொல்லிட முடியாது, அதுக்காக தியேட்டர் விட்டு எழுந்துச்சு போ ஓடலாம் வைக்கல, உட்காந்துருந்து ஒன் டைம் வாட்சபிளா பாக்க வச்சு ஒரே ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு நேரம் நீங்க பாத்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸோட போனா தனியா போனா அப்பயிச்சு ஒழியே, அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வரும் போவும், எது எதுக்கு வருது எது எதுக்கு போகுதுங்கிறதே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த கதையிலே இம்பார்ட்டண்டா ஒரு முதலமைச்சர் கேரக்டர் ஒரு வரும், அங்க இருந்துதான் கதை ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு கோமாளி. ஆக்சுவலா உனக்கு நீ பாக்கல, ஆனா நான் சொல்ற மஃப்டி படம் வந்து ஃபுல் வந்து ஒரு எங்கேயுமே ஒரு லேக் இல்லாம ஃபுல் கான்செப்ட் பேஸ் படி போச்சு, அதனால அது ஹிட் அடிச்சிச்சு. ஆனா அதை தமிழ்ல ரீமேக் பண்றேன்னு டோட்டலா சொதப்பி குழப்பி அடிச்சு வச்சுட்டாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தமிழ்ல ரீமேக் சில எல்லாருமே தமிழ் படத்தை தான் எடுத்துட்டு போய் மத்த லாங்குவேஜ்ல உடச்சு தள்ளுவானுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஹிந்திக்காரன் ஃபுல்லா எடுத்துட்டு போய் தமிழ் படத்தை ரீமேக் பண்ணி கொண்டுருவானுவேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கனடா படத்தை தமிழ்ல எடுத்துட்டு வந்து காலி பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படி பேசாத, கனடா படத்தெல்லாம் இதோட கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். அதுவுமே சொல்ல முடியாது, முன்னாடி எல்லாம் கனடா படம் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கு, இப்போ அவனும் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டான், நம்ம அசுர வளர்ச்சியில கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த வெற்றிமாறன் படம் இந்த மாதிரி படம் வர்றது போய் தான் ஓரளவுக்கு திருப்பி மேலே ஏறுது.
சரி என்னோட ரேட்டிங் எதுக்கு கொடுத்துறேன். சரி ஒன்னி அஞ்சுக்கு எவ்வளவு கொடுப்ப? நான் அஞ்சுக்கு வந்து டூ கொடுக்கலாம் தான் தோணுது, ஆனா அவனு அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கான் இதுவும் ஒரு படம்னு, அதனால த்ரீ கொடுக்க. நான் பேசிக்காக த்ரீ கொடுக்கிறதுக்கு சரியா? அப்போ த்ரீ பிளஸ் த்ரீ சிக்ஸ் அவன் பத்துக்கு ஆறு. இந்த ஆறுமே அவன் மனசு புண்பட கூட தான் கொடுத்துருக்கு, புண்பட கூடாது தான் கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஆனா ஒன் டைம் வாட்சபிளுக்கு உள்ள படம் தான். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும் போது